இங்க நாம என்ன செய்ய போறோம்னா பச்சை மிளகாய் தொக்கு பொள்ளாச்சில ஸ்பெஷலா இருக்கிற இந்த பச்சை மிளகாயை வச்சு ஒரு தொக்கு செய்யலாம் நான் இதுவரைக்கும் பச்சை மிளகாயில எந்த டிஷும் ட்ரை பண்ணது இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பச்சை மிளகாயை ஃபர்ஸ்ட் இதல போட்டு அரைச்சுக்கலாம் இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்தாச்சு இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அரைச்சு வச்சிருக்க பச்சை மிளகாய் ஊத்திக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி திக்காக எடுத்துக்கிட்டேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சு இந்த மசாலா ஆட் பண்ணலாம் இது என்ன மசாலானா கடலைப்பருப்பு வெந்தயம் பஞ்ச மிளகாய் புளி சாதத்துக்கு அரைப்போம்ல அந்த மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரவுன் சுகர் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆயில் செப்பரேட் ஆகி வந்துருச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் மிளகாவோட காரமும் இருக்குது அதே சமயத்தில் புளிப்பு வெல்லத்தோட டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்